சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும் பட்சத்தில் அதற்கான ஆதரவை தருவதற்கு தான் தயாராக இருக்கதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். திரு கே பி முனுசாமி தொடர்ந்து நம்மிடையே இணைந்திருக்கிறார். திரு கே பி முனுசாமி, பாரதிய ஜனதா கட்சி போட்டியிட விருப்பம் தெரிவித்தால் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்க தயாருங்கிறார் ஓபிஎஸ், உங்களுடைய பார்வை? அவர் எவருடைய குழப்பத்தில் இருக்கிறார் என்பது இதிலிருந்து தெரிகிறது. ஏனென்று சொன்னால், ஊடகத்தில் சொல்லுகின்ற போது நாங்கள் தேர்தல் களத்தில் நிறுத்துவோம் என்று சொல்லுகிறார். ஒரு ஊடகவியாளர் கேட்கின்ற பொழுது பாரதிய ஜனதா கேட்டால் நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்கள், கட்டாயம் தேசிய கட்சி, நாங்கள் கட்டாயம் ஆதரவு தெரிவிப்போம் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய குழப்பத்தில் அவர் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை பாருங்கள். அவர் குழப்பத்தில் இருப்பதோடு உங்களையும் குழப்பத்தில் ஆழ்த்திக் கொண்டிருக்கிறார். இல்ல, ஒரு கட்சி அப்படின்னு வரும்போது 2024 நாடாளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முடிவை நான் எடுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சேர்த்து தானே சொல்றாரு? அது அவருடைய கருத்து, அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதற்கு முன்பாக அவர் அப்படி சொல்லுகின்ற பொழுது தேர்தலில் நான் நிற்கிறேன் என்று முதலில் சொல்லாமல் அவருடைய கருத்துக்களை கேட்டு சொல்லியிருக்க வேண்டும். ஓபிஎஸ் தரப்பு தாங்களும் போட்டியிடுவதாக தெரிவித்திருக்கிறார். அப்படி ரெண்டு தரப்பும் போட்டியிடும் போது தேர்தல் ஆணையம் சின்னத்தை முடக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படியான பட்சத்தில் இபிஎஸ் தரப்பினுடைய நடவடிக்கை என்ன? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் எங்களுக்கு நல்ல வகையாக தீர்ப்பு கிடைத்திருக்கிறது. அந்த தீர்ப்பின் மேல்தான் உச்சநீதிமன்றத்திற்கு திரு ஓ பன்னீர்செல்வம் சென்றிருக்கிறார்கள். அந்த உச்சநீதிமன்றமும் அதற்கு தடையான விதிக்கவில்லை. எனவே எங்களுக்கு உறுதியாக சின்னம் கிடைக்கும் என்பதை நம்பிக்கொண்டு நாங்கள் இருக்கிறோம். இல்ல, இரு தரப்பும் போட்டியிடுகிறது அப்படிங்கிற ஒரு நிலை வந்தால் வழக்கமாக தேர்தல் ஆணையம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது சின்னத்தை முடக்குவதுதான். அப்போ ரெண்டு தரப்புமே தேர்தல் ஆணையம் கொடுக்கக்கூடிய ஒரு சின்னத்தில் தான் நிற்க வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்ப யார் தங்களது பலத்தை நிரூபிக்கிறார்கள்? இரண்டு தரப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் கட்சி நடவடிக்கையின் அடிப்படையிலும் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையில் தான் இயங்குகிறது என்பது தெளிவாக இருக்கிறது. ஊடகங்கள் தான் இந்த இரண்டு மூன்று என்று நீங்கள் தான் பிடித்து வைத்து இதில் அரசியல் செய்ய ஆசைப்படுகிறீர்கள். இல்ல, தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்கள் என்ன சொல்லுங்கன்னு பார்க்கணும். நம்ம கட்சிக்கு வந்த கடிதம் முதற்கொண்டு எல்லாத்திலையும் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் குறிப்பிட்டு தான் வந்திருக்கு. தேர்தல் ஆணையத்தின் ஆவணங்களின் அடிப்படையிலே கூட நீங்கள் உற்றுநோப்பீர்கள் என்று சொன்னால் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கின்ற இயக்கத்தை தான் தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ளும். அதன் அடிப்படையில் தான் எங்களுக்கு சின்னமும் கிடைக்கும். நன்றி திரு கே பி முனுசாமி. இணைப்பில் வந்து உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்ம தொலைபேசி